எஸ்பிகே குழும மற்றும் அந்நிறுவனத்தோடு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனையில் இதுவரை 160 கோடி ரூபாய் பணமும் 100 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கீழமுடி மன்னார்கோட்டை என்ற ஊரைச் சேர்ந்த செய்யாதுரை அருப்புக்கோட்டை ஆனந்தபுரி நகரில் வசித்து வருகிறார். செய்யாதுரையும் அவரது மகன் நாகராஜனும் எஸ்பிகே அன்கோ என்ற பெயரில் ஒப்பந்த அடிப்படையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சாலை பணிகளை எடுத்து செய்து வருகிறார்கள். கல்குவாரி கட்டுமான நிறுவனம் போன்றவற்றையும் எஸ்பிஎன்கோ குழுமம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்யாதுறையில் அவரது மகன்கள் நாகராஜன், கருப்பசாமி, ஈஸ்வரன், பாலசுப்பிரமணியன் ஆகியோரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் பாலசுப்பிரமணியனை அருப்புக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி கிளைக்கும் அழைத்து சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதேபோல் நூற்பாலை, கல்குவாரி, வங்கி கணக்குகள் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றி அது தொடர்பாகவும் செய்யாதுரை மற்றும் அவரது மகன் நாகராஜன் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் எஸ்பிகே கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் அலுவலகங்கள், நிர்வாகிகள் வீடுகள் மற்றும் செய்யாதுரையின் உறவினர்கள் வீடுகள் என 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை போயஸ் தோட்டத்தில் செய்யாதுரையின் உறவினர் தீபக் என்பவரது வீட்டில் நடைபெற்று வரும் சோதனையில் ஆவணங்களும் 24 கோடி ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. குரோம்பேட்டை, பெசன்ட் நகர், அபிராமிபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. மேக்தா நகரில் நடைபெற்று வரும் சோதனையில் காரில் பதுக்கப்பட்டிருந்த 25 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. எஸ்பிகே குழுமத்துடன் தொழில் ரீதியாக தொடர்புடையதாக கூறப்படும் டிவிஎச் என்ற கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளரும் முன்னாள் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரருமான ரவிச்சந்திரன் இல்லத்திலும் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. அங்கு ரவிச்சந்திரன் இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் 28 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை பெரம்பலூரில் எஸ்பிகே குழுமத்தோடு தொடர்புடைய இடத்தில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 81 கிலோ தங்கமும் தாம்பரத்தில் 19 கிலோ தங்கமும் என மொத்தம் 100 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.